இடங்களின் பெயர்களில் ராகங்கள். சுவாமிகள், கிருத்தியன் ராகம் காம்போஜின்னு சொல்றோம், புஸ்தக பெயர் காம்போஜி தானே என்று கேட்கிறார்கள். அறியக்கூடிய ஆமாம் என்றவுடன் சுவாமிகள் கூறலானார். காம்போஜம் என்கிறது கம்போடியான்னு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே பாரத கலாச்சாரம் ரொம்ப ஆழமா பரவி இருக்கிறதும் தெரிஞ்சிருக்கலாம். ஒருவேளை அந்த தேசத்திலிருந்து இறக்குமதி பண்ணின்ற ராகம்தான் காம்போஜியோன்னா, அப்படி இல்லைன்னு சாம்பமூர்த்தி மாதிரியான ரிசர்ச்காரா சொல்றா. நம்ம கிட்டே இருந்துதான் அவ அநேக சமாச்சாரம் கடன் வாங்கின்றாளே தவிர, நாம அந்த காலத்திலே நாகரிகத்துல ரொம்ப பின்தங்கியிருந்த அவாக்கிட்டே இருந்து எதுவும் எடுத்துக்கலை. நிச்சயமா சங்கீதத்திலே ரொம்ப முன்னேறி இருந்த நாம ஏதோ ஃபோக் மியூசிக்கா தான் இருந்த கிழக்காசிய தேசங்களிலிருந்து எதுவும் கடன் வாங்கலைன்னு சொல்றா. பின்ன ஏன் காம்போஜின்னு பேருனா இன்னொன்று தோன்றுது. காலஞ்சென்ற பேராசிரியர் பி சாம்பமூர்த்தி கம்போடியாவை மாத்திரம் காம்போஜம்னு சொல்லலை, இந்தியாவோட வடக்கத்து எல்லையை ஒட்டினாப்பல இருக்கிற ஒரு பிரதேசத்தையும் காம்போஜம்னே சொல்லியிருக்கான்னு தெரியறது. காளிதாசன் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர். மேக சந்தேசத்துல இந்தந்த வழியா போன்னு மேகத்துக்கிட்ட யக்ஷன் சொல்லிட்டு போறத வச்சே கரெக்டா மேப் போட்டுடலாம். அவ்வளவு சரியா சொல்லியிருப்பார். அவ ரகுவம்சத்துல ரகுதேசம் தேசம் தேசமா படையெடுத்துட்டு போய் ஜெயிச்சதை வரிசையா சொல்லிட்டு போறச்ச, சிந்து நதியை தாண்டி வடக்கே இமயமலையை ஒட்டினா போலேயே காம்போஜத்தை சொல்லியிருக்கிறார். இதிலிருந்து அகண்ட பாரதம்னு விசால இந்தியானும் சொல்ற தேசத்துக்குள்ளேயே ஹிந்துகுஷ் பிராந்தியத்திலே ஒரு காம்போஜம் இருக்கிறதாக தெரிகிறது. அங்கே விசேஷமாயிருந்த ஒரு ராகத்திலே இருந்து காம்போஜி உண்டாச்சு போலே இருக்கு. அநேக ராகங்கள் ஒவ்வொரு சீமையிலிருந்து வந்ததாலேயோ என்னமோ அந்த சீமையின் பெயரை வச்சின்றிருக்கோல்லையோ. சௌராஷ்டிரம், நவரச கன்னட, கன்னடன்னே கூட ஒரு ராகம், சிந்து பைரவி, யமுனா கல்யாணி இப்படியெல்லாம் இருக்கோல்லையோ. அந்த மாதிரி காம்போஜ பிரதேச சம்பந்தமா காம்போஜி ராகம்னு இருக்கலாம். ரிசர்ச் பண்றவா என்ன சொல்றான்னா, காம்போதி மோகனம் மாதிரி சில ராகங்கள் தேசம் பூராவுமே ரொம்ப ஆதி காலத்திலிருந்து இருந்திருக்குங்கிறா. அப்புறம் அதுக்கு நன்னா மெருகே தினவா எந்த சீமைக்காராலோ அதன் பேரு ராகத்துக்கு வந்திருக்கலாங்கிறா. கேதாரம்ங்கிறது இமயமலையில இருக்கிற க்ஷேத்திரம், கேதார்நாத் என்கிறது. கௌள என்கிறது கௌட தேசம், பெங்கால். கேதாரம்னு ராகம் இருக்கு, கௌளைன்னு ராகம் இருக்கு, ரெண்டையும் சேர்த்து கேதார கௌளைன்னும் இருக்கு. இந்த மூணு ராகமும் பிராச்சீனமா தக்ஷணத்துல இருந்திருக்குங்கிறா. அப்படி இருக்கச்சே வடகோடி இமயமலை கீழ்கோடி பெங்கால் பெயர்கள் சேர்ந்திருக்குன்னா, இதுகளை ஸ்பெஷலைஸ் பண்ணினவா ஒருத்தரோ பல பேரோ அந்த சீமைகளிலே இருந்திருக்கலாம்னு தானே தோன்றது. மனுஷாலை குறிப்பா சங்கீத வித்வான்களை அவளோட ஊர் பேர்லயே சொல்ற வழக்கம் ஒன்னையே அறியக்கூடியங்கிறதுல இருந்து தெரியறது. இப்படி ஓரொரு ராகத்தை பிரசித்தி பண்ணின வித்வானோட சீமை பெயரிலேயே கன்னட, கௌளை, கேதாரம், காம்போஜிங்கிற மாதிரி பெயர்கள் வந்திருக்கலாம்.